டேஸ்ட் தி டெய்லி. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்குகளை தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக கூறி ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஷ் ஆகியோர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் 600+ மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்களும் 2000 நபர்கள் மீது குற்றச்சாட்டும் உள்ளதால் வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேறு ஒரு நீதிபதியை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிட தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற விவரங்களை அக்டோபர் 22 அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிட்டனர். IIT மெட்ராஸ் வளாகத்தில் உள்ள சில புள்ளி மான்கள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து மான்களுக்கு காசநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. விலங்குகளுக்கிடையே காசநோய் பரவும் பட்சத்தில் மனிதர்களைப் போல இருமல் மற்றும் உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் வெளிப்படாது என்பதால் IIT வளாகத்தில் சிறுவர்கள் பூங்காவில் இருக்கும் விலங்குகளுக்கும் இது பரவ வாய்ப்பிருக்கும் சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது. மேலும் மான்களுக்கு உள்ளதாக கூறப்படும் TB நோய் மனிதருக்கும் பரவும் அபாயம் உள்ளது. அந்த மான்களுக்கு TB நோய் உள்ளதா என்பதை கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை எனில் மக்களுக்கும் பரவ வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். புலிக்கு வேட்டையாட சொல்லிக் கொடுக்கிறேன் என மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலின் அரசு இதிலும் மெத்தனமாக இருக்காமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி திமுக பேரூராட்சி சேர்மனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போர்க்குடி உயர்த்தி 3வது முறையாக பேரூராட்சி கூட்டத்தை ஒத்திவைத்தனர். தேக்கல்லுப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் 13 பேர் திமுக கவுன்சிலர்களாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்களாக 2 பேரும் உள்ளனர். இந்த நிலையில் தேக்கல்லுப்பட்டி பேரூராட்சி தலைவர் முத்து கணேசன் மீது நம்பிக்கை இல்லை என கூறி துணை சேர்மன் பாண்டி முருகன் தலைமையில் தொடர்ந்து 2 பேரூராட்சி கூட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டது. இந்த நிலையில் 3வது முறையாகவும் தேக்கல்லுப்பட்டி திமுக சேர்மனுக்கு எதிராக பேரூராட்சி கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பேரூராட்சி கூட்டம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுவதால் பொதுமக்களுக்கான நலத்திட்ட பணிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.